உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலே நமக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோஷங்களுக்கு 1000 பரிகாரங்களும் இருக்குது. ஆனால் எல்லா பரிகாரங்களும் எல்லாருக்கும் கை கொடுக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப சுலபம். சேனல் நேம் பக்கத்திலேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் எழுதியிருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இதனால் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிதில் பார்க்கலாம். மனுஷங்களாக பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பாவங்களை செஞ்சுருப்போம் கண்டிப்பாக. அந்த பாவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தான் சாஸ்திரங்கள் சில பரிகாரங்களை நமக்கு பரிந்துரை செய்யுது. ஆனால் ஜாதகத்தில் தோஷத்தை தரக்கூடிய கிரகம் நிற்கக்கூடிய ராசிகளை வச்சு தான் அதற்கான பரிகாரங்களை செய்யணும். அந்த பரிகாரங்களை எப்படி செய்யணும் பார்க்கலாம். நெருப்பு ராசிகள் அப்படின்னா மேஷம், சிம்மம், தனுஷு. இந்த 3 ராசிகளுமே நெருப்பு ராசிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. நில ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். இந்த 3 ராசிகளும் நில ராசிகள். காற்று ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். நீர் ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். நில ராசியில் தோஷம் செய்யக்கூடிய கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான அதிர்ஷ்ட கற்களை அணிஞ்சு கொண்டாலே போதுங்க, கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்க தோஷம் கண்டிப்பாக நீங்கும். காற்று ராசியில் தோஷம் செய்யக்கூடிய கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்திற்கு உரிய மந்திர ஜபம், பூஜைகள் செய்ய கண்டிப்பாக தோஷம் நீங்கும். நீர் ராசியில் தோஷம் செய்யக்கூடிய கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்திற்கு உரிய பொருட்களை தானம் செய்யலாம், அதனால் நம்ம ஏற்பட்ட தோஷம் கண்டிப்பாக நீங்கும். அப்படி முடியலைன்னா நம்ம நீரில் வாழக்கூடிய மீன்களுக்கு இரையாக நம்ம பொறி போடலாம், இதனாலையும் கண்டிப்பாக நமக்கு தோஷங்கள் நீங்கும். நெருப்பு ராசியில் தோஷம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகத்திற்கு உரிய தீப ஆராதனை, யாக பூஜைகள் செய்யலாம். இப்படி நம்ம எந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்த்து அதற்குரிய பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தோஷம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய ராசிக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் பிறந்த நட்சத்திர நாளிலோ இல்லை தோஷம் தரக்கூடிய கிரகத்தின் நாளிலோ தங்களுக்கு உண்டான விருட்சங்களை வழிபட்டு செய்ய உடனே தோஷம் நீங்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நல்லதொரு ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை காண வருகிறேன்.